இப்போ பேசுகிறான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் யார் சோனியா காந்தியை வந்து கடுமையாக பேசுகிறான் இத்தாலிக்காரி அப்படி இப்படின்னு இப்போ பேசுகிறான். ஏன்னா அவன் ஆட்சி இல்லையா, காங்கிரஸ் ஆட்சியில் பேசுனா தூக்கி பெண்டு எடுத்துருவாங்கன்னு பயம், இப்போ பேசுகிறான். ஆனால் என்னுடைய தலைவன் பழனிபாபா அன்றே பேசினார், தன்னுடைய வீட்டில் புனிதா என்ற ஒரு பெண்ணை வளர்க்கிறார், வளர்ப்பு மகளாக வளர்க்கிறார். வளர்ப்பு மகளை வளர்க்கும்போது அப்போது வந்து கியூ பிரான்ச் வருது, டிஎஸ்பி வராரு, வந்து இவன் வந்து இலங்கை பெண்ணு, நீங்கள் வளர்க்கக்கூடாது, இவங்கள வீட்டில் வைக்கக்கூடாது, ஒன்று இவங்களுக்கு வந்து முகாமில் அனுப்பணும், இல்லைன்னு சொன்னால் அவங்க நாட்டுக்கு அனுப்பணும், அது மட்டும் இல்லை இந்த பெண்ணுக்கு விடுதலை புலிகூடிய தொடர்புகள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறேன். அப்போ பாபா அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு சிகரெட் அடிப்பார் பாபா, அப்படி அடிச்சுக்கிட்டே கேட்டார் தட்டிக்கிட்டே, ஏயா நான் ஒரு இலங்கை பெண்ணை இங்கே நான் உட்கார வச்சுருக்கேன்றதுக்காக இவ்வளோ உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி உடனே கலப்பு சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய பிரதமர், அந்த பிரதமர் வீட்டிலேயே இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இருக்கின்றால் அப்போ என்றால் எவ்வளவு ரகசியங்கள் அம்பலமாகும், அப்போ அந்த பெண்ணை வெளியேற்று நான் இவரை வெளியேற்றுகிறேன் என்று சொன்னார். இஸ்லாமியர்கள் எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தவங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல, ஏய் நான் இங்கதான் இருந்தேன், மார்க்கம் இங்க வந்துச்சு, உன் சாதிய கொடுமையில இருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்காக நான் தான் இஸ்லாத்தை ஏற்றனே ஒழிய நான் அரேபியன் அல்ல, நான் தமிழன் தெரு தெளிவா முழங்கினார். அது புரட்சி. இன்று இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதுவும் வந்து குறிப்பா இன்னைக்கு இந்த எச் ராஜா, இந்த குருமூர்த்தி போன்ற இந்த பாசிச பைத்தியங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பாபா இருந்து இருந்தால் நிச்சயமாக அண்ணன் சீமானோடு இவர்களுக்கு செருப்பு பிஞ்ச பதிலடி கொடுத்திருப்பார்கள். இவர்கள் நிச்சயமாக அந்த அகரகாரத்தை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. பழனிபாபா அவர்கள் இந்த சமூகத்திற்காக தன்னையே உரமாக்கியவர். இஸ்லாமிய சமூகத்துக்காக மட்டுமல்ல, தமிழ் தேசியத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பெருபடுத்தப்பட்ட சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். 2010 நான் விடுதலை ஆகின்றேன், 17 ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை ஆகின்றேன், சமூக வலைதளங்கள் உட்பட போஸ்டர்கள் உட்பட பார்க்கின்றேன், எங்குமே பாபாவுடைய புகைப்படங்களோ பாபாவை பற்றி கருத்துக்களோ இல்லை. வேதனை. அவனவன் இந்த சமூகத்துக்கு ஏதோ சின்ன சொற்ப உழைப்புகளை அரசியல் ரீதியாக செய்ததற்கே அவரை மிகப்பெரிய தலைவர்களாக காட்டுகின்றார்கள். தன்னுடைய இன்னுயிரை இந்த சமூகத்திற்காகவும் இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் அர்ப்பணித்த ஒரு மகானுடைய இதை இப்படி மண் போட்டு மறைத்து விட்டார்களே, விடக்கூடாது என்று அன்று நான் சபதம் ஏற்று இந்த பழனிபாபா என்கின்ற அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய புத்தகங்களையும் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைங்களை வைச்சு அனுப்புகிறோம். அப்போது பல வழக்குகள், பாபாவுடைய புகைப்படங்கள் போடக்கூடாது என்று நிறைய வழக்குகள். இன்று என்னுடைய சமூகம் பாபாவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டது. பல களங்களில் பாபாவை பற்றி பேசப்படுகின்றது. பாபாவை பற்றி வெறுத்தவர்கள், பாபாவை பற்றி புறம் பேசியவர்கள், பாபாவை பற்றி தவறாக பேசியவர்களெல்லாம் இன்று மேடை போட்டு பாபாவை பாராட்டி மாவீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. அது என் சமூகத்தை அதை தவிர அரசியல் ரீதியாக பொது தளத்திலே பாபாவை பற்றி கொண்டு வந்தது யார் என்றால் நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் அவர்கள் தான். எனக்கு முன்னாடி பேசும்போது ஹுமாயூன் பேசினார். ஹுமாயூன் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்லுவான், அவர் இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறாரு, இஸ்லாத்துக்கு புறம்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்தோன்னு அவர் தேடி கைப்பிடிச்சி கை கொடுத்தேன். ஏன்னா அங்கே பேசும்போது கூட சரியாக தான் பேசினார், எதுவும் அப்படி புறம்பாக பேசல. அவர் சொன்னார் பி டீம் அப்படின்னு, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமான் அவர்களோ பி டீம் இருந்தார்னா நிச்சயமாக பழனிபாபா என்கின்ற ஒரு மாவீரனை ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மாவீரனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவாரா என்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அவர் சொன்ன மாதிரி எனக்கு நாளைக்கு சொன்னா சொல்லுவாங்க பி டீம்ல இவரும் சேர்ந்துட்டாருன்ட்டு, அது வேற விஷயம், அது அரசியல் களம். இங்கு பாபாவுடைய அந்த நுணுக்கமான அவருடைய பேச்செல்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள்லாம் உடன் பயணித்தவர்கள், என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார். அதுவும் எப்படின்னா அந்த சூழலில், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
राजीव गांधी पड़े अो अमीय इल विको अलग तमुवाद मिपे और ने मतन सीबी अब सब पे वो तिमकार वेटी एल कटक मरदा ऐन अंदर को अंद ना मीटिंग और इलंगे राजीव गांधी कोल पड़े राजीव गांधी तमपा और यदार्थम अंत निकल आधारोड़ इंदिरा गांधी अम्मार सीक्यार सुबोद सतम विचारण कमीशन वा यदा और नीतिपति वेमारी विचारण कमीशन वह विचारण कमीशन इंदिरा गांधी की नंबर तरी तोकी गुंड वरपो नान सोलूं वे अब मुड़ा प्रदम जनाधिपति उख्य नबर तुय उड़ वैतकोलाम विचारण आणय मुड़वाल रे कुल कटिटार राजीव गांधी अंत रे एक्सप्री आमपा राजीव गांधी आल तव तम राजीव गांधी कोल पड़े करते तमिल समूहत को विषय उड़े और अत पड़ा अरेस्टा एनएससी पट्टा जेल के पेटा तुटे करते अंत नयंकूर अंद सूल तुय कचार अदमारी राजीव गांधी वालपर तलेपी रहस्य विचारण रहस्य विचारण रहस्य विचारण वे वर्ा मैं पुदपेटकूटा रहस्य विचारण रहस्य विचारण आच्चय यार बाबा पेसरा कड़मान पेच இந்த உலகத்தில் ரகசியமா நடக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் அது சாந்தி முகூர்த்தம் மட்டும்தான் அதுவே இன்று வீதியில் வந்துச்சு நீ என்னடா விசாரணையே ஒரு கொலை விசாரணை ரகசிய விசாரணைனு சொல்லிட்டு அப்பட்டமா பேசுறாரு பயங்கரமா பேசுறாரு அடுத்த நாள் கைது பண்றாங்க ஆனா அப்ப என்எஸ்ஏ போல்ல ஏனா ஏற்கனவே என்எஸ்ஏ போட்டு போர்டுல வெளிய வந்துட்டார் மறுபடியும் போட்டானா நீதிபதி கிட்ட திட்டு வாங்குறதுக்காக என்எஸ்ஏ போல்ல அப்ப அவருடைய சித்தாந்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த உரிமைக்காக அந்த மக்களுடைய அந்த நேரத்துல எந்த தலைவர்கள் பேசுகின்றார்கள் இல்லை பேசுறாங்க இல்ல அத பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் தன்னுடைய கருத்துக்களை உறுதியாக அது எவ்வளவு பிரச்சனைக்கு போகுது எவ்வளவு ஆபத்துக்கு வருது எதை பத்தியும் கவலைப்படாம தன்னிச்சையாக பேசக்கூடிய இந்த மக்களை தட்டி ஆனா இந்த சமூகம் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை ஏனா பாபாவுடைய கூட்டங்கள் போட்டாவே முதல்ல கடிதம் போறது என்னன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி போய் அவர் பாபா கூட்டம் போடாதீங்க சொல்ல மாட்டான் நம்ம சமூகத்தில் இருக்க கூட முஸ்லிம் சமூகத்தில் இருக்க கூட ஜமாத் தான் லெட்டர் எழுதி கொடுப்பான் பாபா மீட்டிங் போடாதீங்க கலவரம் வரும்னு இதெல்லாம் நடந்துருக்கு உமாயன் கூட வேதனையோட சொன்னார் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டுகள் போடணும் ஏனா இந்த சமூகம் ஒரு வித்தியானமான சமூகம் ஆனால் ஒரு நேரம் வரும் நிச்சயமாக உங்களை அங்கீகரிப்பார்கள் அதுவரையும் பொறுமையாக நாம் களமாட வேண்டும் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு சிறந்த பண்புகள் எல்லாம் இருக்கின்றது அவர்கள் அதிகமாக உடனே உணர்ச்சி வசப்பட்டு நேசிக்க மாட்டார்கள் ஆனால் நேசித்தார்கள் என்றால் இறுதிவரை உடனே பயணிப்பார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ பேசுறான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் யார சோனியா காந்தி வந்து கடிமையா பேசுறான் இத்தாலிகாரி அப்படி இப்படினு இப்போ பேசுறான் ஏனா அவன் ஆட்சி இல்லையா காங்கிரஸ் ஆட்சியில பேசுனா தூக்கி பெண்ட் எடுத்துடுவாங்கன்னு பயம் இப்போ பேசுறான் ஆனால் என்னுடைய தலைவன் பழனி பாபா அன்றே பேசினார் தன்னுடைய வீட்ல புனிதா என்ற ஒரு பெண்ணை வளர்க்கிறார் வளர்ப்பு மகளா வளர்க்கிறார் வளர்ப்பு மகளா வளர்க்கும் போது அப்ப வந்து கியூ பிரான்ச் வருது டிஎஸ்பி வராரு வந்து இவ வந்து இலங்கை பெண் நீங்க வளர்க்க கூடாது இவங்களை வீட்ல வைக்க கூடாது ஒண்ணு இவங்களுக்கு வந்து முகாம்ல அனுப்பணும் இல்லன்னா அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்ல இந்த பெண்ணுக்கு விடுதலை புலிகள் கூடிய தொடர்பு எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுறாரு அப்ப பாபா அந்த அதிகாரியை உட்கார வச்சிட்டு சிகரெட் அடிப்பார் பாபா அப்படி அடிச்சிட்டே கேட்டார் தட்டிக்கிட்டே ஏயா நான் ஒரு இலங்கை பெண்ணை இங்க நான் உட்கார வச்சிருக்கேன்றதுக்காக இவ்ளோ உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி உடனே கலப்பு சொல்றியே இந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த பிரதமர் வீட்லயே
இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இருக்கின்றால் அப்பென்றால் எவ்வளவு ரகசியங்கள் அம்பலமாகும். அப்போ அந்த பெண்ணை வெளியேற்று நான் இவரை வெளியேற்றுகிறேன் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. நான் இலங்கை பெண்ணை வச்சிருக்கேன், நீ வெளியேற்று சொல்ற, இவ்வளவு ஆபத்து வரும், இந்தியாவுக்கு ஆபத்து வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்றேன். இத்தாலி பெண் வச்சிருக்கியா, ஒரு ஒரு பிரதமர், ஒரு பிரதமருடைய வீட்டில் வந்து வச்சிருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ ரகசியங்கள் அந்நிய நாட்டுக்கு போவோம். உடனே வெளியேற்று, பி இண்டியன் பை இண்டியன், பி இண்டியன் பை இண்டியன் பஸ்லேயும் ரயிலையும் ஒட்டுறது மட்டும் இல்லை, நீ பி இண்டியனாக இரு, பி பை இண்டியனாகவே இருன்னு சொன்னவர். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் வந்து கடுமையாக இருக்கா, அது வேறு விஷயம். அன்றைக்கே பாபா தன்னுடைய கருத்துக்கள் உறுதியாக இருந்து எதிர்த்தவர். அது மட்டுமல்ல, அந்த சமூக சூழல்களை அந்த நேரத்தில், அதை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாபர் மசூதி இடிக்கிறாங்க, ராமகோபாலன் உட்பட இருக்கக்கூடிய இந்துத்துவ தலைவர்கள் அத்தனை பேரும் ராமர் கடவுளில் வந்தார், கடவுளில் வந்து ராமர் கோயில் இங்கே தான் இருந்தது, பாபர் மசூதி பாபர் வந்து இடிச்சுட்டு அந்த இடத்துல பாபர் மசூதி, இப்படியெல்லாம் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் என்னாவது, மும்பாயில் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கின்றது. அந்த கலவரத்தில் சுமார் 3000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகின்றார்கள், சுமார் 1000 மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள், 1000 கோடி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு குண்டுவெடிப்பு நடக்கின்றது. அந்த குண்டுவெடிப்பு நடந்த அடுத்த நாள் திண்டிவனத்தில் பொதுக்கூட்டம் போடுகின்றார் பாபா அவர்கள். அப்போ டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த குண்டுவெடிப்பு, அதாவது மும்பை குண்டுவெடிப்பை பாபா பேசும்போது சொல்கிறார், அவருக்கே உண்டான பாணியில், மும்பையில் வெள்ளிக்கிழமை 3 மேலே குண்டு வெடிக்கணும்னு எனக்கு தெரியும், மும்பையில் 3 குண்டு வெடிக்கணும்னு எனக்கு தெரியும், அதுவும் எந்தெந்த இடத்துல வைப்பாங்க, எத்தனை பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ டாக்டர் ராமதாஸ் இந்த பேனை எடுத்து நெத்தியை சொரிஞ்சி செவுப்பாக்கிச்சு அவருக்கு. என்னடா இவர் நம்மளை உட்கார வச்சுட்டு மும்பையில் நடந்த, அதுவும் அந்த குண்டு வெடிப்பு நடந்த ஒரே வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, என்னடா இது இப்படி சொல்கிறாரு, எனக்கு தெரியும், யார் யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு, உனக்கு ராமன் இங்கே தான் பிறந்தான்னு கனவுல வந்து ராமகோபாலனுக்கு சொல்லும்போது எனக்கு அல்லாஹ் வந்து இங்கெங்கே குண்டு வைப்பான்னு சொல்லி சொல்ல மாட்டானா? அதாவது எப்படின்னா, தன்னுடைய கருத்துக்களை அவர்கள் அந்த பாசிச சித்தாந்தவாதிகளுடைய கருத்துக்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தார். இப்படி அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அண்ணன் வந்து பேசுவாங்க, நான் இன்னைக்கு இங்கே வந்ததே வந்து அண்ணனுடைய பேச்சை கேட்கறது தான். ஏன்னா இன்னைக்கு அவரை நம்பி நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க கட்சியில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இந்த அளவுக்கு எந்த ஒரு அமைப்பிலையும் இப்படி ஒரு பேச்சாளர்களை அவர் கைத்தட்டி ஊக்குவிக்கிறார் பாருங்க. அது என்னால் எந்த ஒரு தலைவரும் ஊக்குவிக்க மாட்டாங்க. எங்கடா கொஞ்சம் அதிகமாக பேசினா நாளைக்கு நம்மளை விட்டு போய் தனி கட்சி ஆரம்பிக்கான்னு சொல்லிட்டு அப்படி தான் மற்ற தட்டை தான் பார்ப்பேன், என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அப்போது இவ்வளோ ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான இந்த நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இன்றில்லை, நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும். அந்த வெல்லும் போது இந்த சமூகம் உங்களோடு துணை நிற்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன். இன்று இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி, அதுவும் வந்து குறிப்பாக இன்றைக்கி இந்த எச் ராஜா, இந்த குருமூர்த்தி போன்ற இந்த பாசிச பைத்தியங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பாபா இருந்திருந்தால் நிச்சயமாக அண்ணன் சீமானோடு இவர்களுக்கு செருப்பு பிஞ்ச பதிலடி கொடுத்திருப்பார்கள், இவர்கள் நிச்சயமாக அந்த அகரகாரத்தை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து சகோதர்களுக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி. இஸ்லாமியர்கள் எல்லாம் அரபு நாட்டில இருந்து வந்தவங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல, ஏய் நான் இங்கதான் இருந்தேன், மார்க்கம் இங்க வந்துச்சு, உன் சாதிய கொடுமையில இருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்காக நான் தான் இஸ்லாத்தை ஏற்றனே ஒழிய நான் அரேபியன் அல்ல, நான் தமிழன் தெரு தெளிவா முழங்கினாரு. அது புரட்சி, அவர் தான் புரட்சியாளர். சாராய கடை திறந்தவன் புரட்சியாளர் இல்ல, அவன் புரட்சி தலைவி இல்ல. அநீதிகளுக்கு எதிராக புரட்சி செய்வது, கிளர்ந்தெழுவதுதான் புரட்சி. அப்படி கிளர்ந்திருந்தவர் தான் மாவீரர் பழனி பாபா. பழனி பாபா எத்தனையோ கட்சிக்கு உழைச்சி கொடுத்தாரு, ஆரம்பத்தில் அதிமுக, அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பல பேருக்கு உழைச்சி கொடுத்தாரு. ஆனா நம்பிக்கை துரோகம் மட்டும் இவங்களெல்லாம் பழனி பாபாவை நினைச்சு கூட பாக்குறது இல்லை,
அவங்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் கூட நடத்துறது இல்ல. ஆனா பழனி பாபாவோட எந்த தொடர்பும் இல்லாத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி தான் என்ன செய்யுது, பழனி பாபாவை மேடையெங்கும் பேசிக்கிட்டு இருக்குது, பழனி பாபாவுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துது. அந்த வகையில பழனி பாபா சொன்னார், இஸ்லாமியர்கள் சிறுபான்மை அல்ல அப்படின்னு. பழனி பாபாவினுடைய வழி வந்ததா சொல்றாங்க பல பேர், பழனி பாபாவினுடைய கொள்கை எடுத்து நடக்கிறதா சொல்றாங்க, அவங்களெல்லாம் சிறுபான்மை அணி வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே சிறுபான்மை பிரிவு இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. பழனி பாபா சொன்னாரு நான் சிறுபான்மை இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டு போச்சு, அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்தார் 2010ல், இஸ்லாமியர்கள் சிறுபான்மை அல்ல, அவங்களை சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது, சிறுபான்மை என்று சொன்னால் செருப்பை கலத்தி அங்கேயே அப்படின்னு ஒரு மகன் சொன்னா, அவன் தான் எங்க லண்டன் சீமான். பழனி பாபாவை நம்ம ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கியா நம்ம பார்க்கவே முடியாது. அவர் ஒரு விடுதலை நெருப்பு. அன்றைக்கு ஆரம்ப காலத்துல விடுதலை புலிகள்ன்ற பெயரை சொல்றதுக்கே தமிழ்நாட்டில் தயங்கினாங்க. அப்போ ஒரே ஒரு மகன் தமிழ்நாட்டில் சொன்னாரு, விடுதலை புலிகள் பிரபாகரனின் ஆதரவாளன் நான் அப்படின்னு பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாட்டில் புலங்கினாரு பழனி பாபா. ஈழ போராட்டத்துக்கு பெரிய அளவுல ஒரு உறுதுணையாக இருந்தவர் ஐயா பழனி பாபா. பழனி பாபாவை நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல சுரக்கி பார்க்க முடியாது. பழனி பாபா அப்படின்றது தன்னம்பிக்கை, பழனி பாபா அப்படின்றது போர்க்குணம், பழனி பாபா அப்படின்றது ஒன்மேன் ஆர்மி, பழனி பாபா அப்படின்றது வந்து சுயநலம் இல்ல பொதுநலம், பழனி பாபா அப்படின்றது வந்து தியாகம், பழனி பாபா அப்படின்றது தமிழன உணர்வு. அந்த வகையில பழனி பாபாவை பத்தி நம்ம பெருசாலாம் ஒன்று பேசணுன்ற அவசியம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தையிலே அடக்கிட்டு போயிடலாம். வர அவர் சொன்னாரு, லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம் அப்படின்னு கேட்டார் பாருங்க. அந்த வார்த்தையில பழனி பாபா நம்ம அடக்கிடலாம். நான் சாகலாம், என்னுடைய லட்சியம் சாகாது, நான் மாறலாம், என்னுடைய வார்த்தைகள் மடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல நிக்கிறார் பழனி பாபா. எத்தனையோ பேர் எம்ஜிஆருக்கு பயந்துகிட்டு, கருணாநிதிக்கு பயந்துகிட்டு, அவங்களுக்கு கூணி குறுகி ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு இன்னைக்கு அலையறத நம்ம பாக்குறோம். ஆனா பழனி பாபா மட்டும்தான் சரிய சரின்னாரு, தவற தவறுனாரு. எம்ஜிஆர் கூட இருந்தாரு, எம்ஜிஆர் தவறு செய்யும் போது அவரை கண்டிச்சாரு. கருணாநிதி கூட இருந்தாரு, கருணாநிதி தவறு செய்யும் போது அதை கண்டிச்சாரு. இந்த விஷயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த வகையில பழனி பாபாவினுடைய நினைவேந்தலை போற்றக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டம் அப்படின்றது வந்து துறைமுகம் தொகுதிக்கு அந்த கடாபி சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து ஏற்றமான ஒரு தொகுதி. பழனி பாபா பேசின கூட்டங்களில் அதிகமான கூட்டம் வந்து மண்ணடியில் நடந்திருக்குது. பழனி பாபாவிற்கும் ஆர்வீர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் நினைவேந்தல் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய புரட்சி வணக்கத்தை அவர்களுக்கு செலுத்திக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.